ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பேராட்சி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு சமூகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிதும் முதல்ல நம்ம பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்துடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செஞ்சுக்கிறாங்க. இந்த விண்ணப்படத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைனை போட்டு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நசியனூர் பேராட்சி வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் பேராட்சியில் அரசு நிலையாக்கப்படாத பணியிடங்களில் காலியாக உள்ள தூய்மை பணியாளர் இரண்டு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நசியனூர் பேராட்சி உள்ளவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். பிற பேராட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2021 பிற்பகல் 3 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்க்கறதுனா செயல் அலுவலர் நசியனூர் பேராட்சி அலுவலகம் 3 திங்களூர் ரோடு நசியனூர் ஈரோடு 6381077 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபால் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் நேரில் போயிட்டு அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பதவியின் பெயர் தூய்மை பணியாறு கல்டுங்கள் எண்ணிக்கை 2. இதற்கான ஒதுக்கீடு விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி பொது போட்டி ஜென்ரல் நான் ப்ரியாரிட்டி ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொது போட்டியில் ஒரு வேகன்சி நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் விண்ணப்பிக்கலாம். கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழை எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். விண்ணப்பங்கள் பதிவு தபாலில் மட்டுமே அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்காங்க. நேரில் மற்றும் இதர வழிகளில் அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த பிறகு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா நேர்காணலின் போது வச்சிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நேர்காணல் விவரம் பதிவு தபால் மூலம் விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.